ஹலோ கைஸ் வெல்கம் டு த பைதான் தமிழ் டியூட்டோரியல். இந்த ஸ்பெசிஃபிக் மூவியில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா வந்து ஒரு என்விரான்மெண்ட் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றதான். ஏன்னா இப்போ வந்து பைதான் எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்றதையும் நம்ம போன வீடியோவில் இன்ட்ரொடக்ஷனில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் என் மிஷினில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து என்னால் பைதானில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி டெவலப்பராக என்னால் வந்து என்ன என்ஹான்ஸ் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ராக்டிஸ் மேக்ஸம் அண்ட் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பைதான் இல்லை, நீங்கள் எதை கற்றுக்கணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளை எவால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறோம். அப்போ தான் என்னோடய கம்ப்யூட்டர்லேயே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரௌசர் போயிட்டு ப்ரௌசர்லேருந்து பைத்தான் டவுன்லோட் பண்ணணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ என்ன டவுன்லோட் பண்ண அப்படின்றதெல்லாம் நான் இப்போ சொல்லிடுறேன். பைத்தான் இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் python.org அப்படின்ற அந்த வெப்சைட் போயிடணும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து பார்த்தீங்கனாலே டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். உங்களோட மவுஸ் கர்சரை இந்த டவுன்லோட் மேலே வச்சாலே உங்களுக்கு எது வந்து கரண்ட்டாக இருக்கிற ஸ்டேபிள் வெர்ஷன் அப்படின்றது இங்கே காமிச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்ற செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்றதை டிஃபால்ட்டாக டிடெக்ட் பண்ணிவிட்டு கரண்ட்டாக எந்த ஸ்டேபிள் வெர்ஷன் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டேபிள் வெர்ஷனை வந்து இங்கே காட்டும். மை கேஸில் வந்து டவுன்லோட்ஸில் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு இருக்குது. என்ன வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பைத்தான் 3.8.2. இதுதான் கரண்ட்டாக வந்து பைத்தான் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ரிலீஸ் பண்ண ஸ்டேபிள் வெர்ஷன். ஓகேவா? ஸோ நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பைத்தான் 3.8.2 பைத்தானோட 3 வெர்ஷன் தான் இப்போ கரண்ட்டாக சப்போர்ட்லேயும் ஸ்டேபிள் ப்ரொடக்ஷனில் இருக்குது. பைத்தான் 2 சப்போர்ட் எல்லாமே வந்து கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே பைத்தான் 3 வெர்ஷன் தான். மேக் ஷுர், ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட். நெக்ஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பாப்ப போகிறேன். ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியும். விண்டோஸ் யூஸர் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது நம்ம யூஸ்வலாக எப்படி கேட்போம், நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கும்பொழுது என்னென்னா கீழே வந்து ஆட் டு பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பைத்தான் என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதை செலக்ட் பண்ண மறந்துட்டீங்கன்னா மாடிஃபை பண்ண முடியாது. அதை நான் இப்போ டெமோவில் காட்டுறேன். ஒருவேளை அப்போ எப்படி பண்ணலன்னா, பைத்தான் எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோ அதை கொண்டு போய்ட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணணும். ஓகே, நான் அது எப்படின்றத இப்போ சொல்கிறேன். இன் கேஸ் ஆஃப் லினக்ஸ் ஆர் மேக் யூசஸ் நம்ம எப்படி பண்ணலாம்னா, லினக்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூடோ எப்படி கெட் டவுன்லோட் அப்படி போ கெட் டவுன்லோட் அப்படி அந்த இது கொடுத்தாலும் அந்த கமாண்ட் இருக்குல்ல, சூடோ எப்படி கெட் அந்த பைத்தான் டவுன்லோடு வரும். நீங்கள் கொடுத்தீங்கனாலே பைத்தான் 3 இன்ஸ்டால் ஆகும். பைத்தான் த்ரீனா டிஃபால்ட்டாக பைத்தான் 2 வந்து லினக்ஸில் வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கும். பைத்தான் 3 வேணா பைத்தான் 3, பிப் வேணும்னா பிப் 3. பிப்னா ஒன்றும் இல்லை, நம்ம நோட் ஜேஎஸில் என்பிஎம் பேக்கேஜ் இருக்குல்ல, அது வந்து நோட் ஜேஎஸுக்கான பேக்கேஜ் மேனேஜர். அதே போல் பிப்ன்றது பைத்தானோட பேக்கேஜ் மேனேஜர். நம்ம லைப்ரரிஸ் பற்றியெல்லாம் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது லைப்ரரிஸ் வேணும் அப்படின்னா அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலன்னா நம்ம பிப்ன்ற பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க், பிப் இன்ஸ்டால் ரிக்வஸ்ட், அந்த மாதிரிலாம் இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாமே, பேக்கேஜஸ் லைப்ரரி அது எல்லாமே வந்து பிப்ன்ற பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். எந்த வெர்ஷன் ஆஃப் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது கூடவே வந்து பை டிஃபால்ட்டாக பிப் வந்து வந்துடும். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிடலாம். மேக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ப்ரூ அதிலேயே இன்ஸ்டால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணதில்லை. லினக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன், விண்டோஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே தான் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் டவுன்லோட்ஸில் இருக்கேன். இங்கே 3.7.2 தான் என்கிட்ட உள்ள வெர்ஷன். ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரன்னு ஒரு விண்டோ வரும். ஓகேவா? இந்த ரன்றதில் நீங்கள் ரன்னை கிளிக் பண்ணணும். அப்போ தான் இன்ஸ்டால் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு வந்து மாடிஃபை ரிப்பேர் அன்இன்ஸ்டால் அப்படின்னு கேட்குது. நான் எதையும் போய் சேஞ்ச் எல்லாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ மாடிஃபை நான் செலக்ட் பண்ணுறேன்னா இதெல்லாம் தான் சேஞ்சஸ், இதெல்லாம் தான் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணும்போது செலக்ட் பண்ணது. இங்கே பிப்னு ஒன்று பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த பேக்கேஜ் மேனேஜர். ஒருவேளை நீங்கள் இதை பை டிஃபால்ட் இன்ஸ்டால் ஆயிரும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அன்செக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆயிருன்னா பிப்பு போயிருச்சுன்னா நீங்கள் வேறு வழி இருக்குது, வேறு ஒரு சில வழி இருக்குது. கெட்டு பிப்பு .pyன்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பைத்தானோட இன்ஸ்டாலர் பேக்கேஜில் போடணும். நம்ம அவ்வளோ வேலை பண்ணுறது இங்கே அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா இந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இடத்துல தான் ஆட் டு பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துருக்கோம். அந்த பாத்தில் தான் நம்ம வந்து இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் ஆட் பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி யூசர்ஸ் ஐடிகா ஆப் டேட்டா, நான் வந்து என்னோடய யூசர்ஸ் ஃபோல்டரில் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாத் இருக்குல்ல, இந்த பாத் அப்படியே காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் அடிச்சிங்கன்னா
இந்த இது வந்திருக்கும். நீங்கள் ஒருவேளை மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதுக்காவது நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருந்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் பார்த்து இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வச்சுட்டு எடிட்டில் போயிடணும். எடிட்டில் போயிட்டு கடைசியாக கீபோர்டில் எண்டு கீ ஒன்று இருக்கும், ஓகே, அந்த எண்டு கீ கொடுத்துட்டு லாஸ்ட்டில் போயிட்டு செமிகாலன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்தில் ஸ்கிரிப்ட் வரைக்கும் ஒன்று இருக்கும், பின் வரைக்கும் ஒன்று இருக்கும், இருந்ததுன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்டில் ஐ மீன் சாரி உங்களோட என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து அப்டேட் ஆயிரும். இப்போ இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் கரெக்டாக அப்டேட் ஆகியிருக்கா, என்னோட இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணணும். கமெண்ட் ப்ராம்ப்டை வந்து நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. என்னோட கேஸில் வந்து நான் ஹைப்பர் தான் யூஸ் பண்ணுவேன் கமெண்ட் ப்ராம்ப்ட், ஏன்னா இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கும் விண்டோஸில் உள்ள டிஃபால்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்டோட, அதனால் நான் வந்து ஹைப்பர் யூஸ் பண்ணுறேன். உங்களோட விஷனவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கேஸில் நான் ஹைப்பர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா எந்த வெர்ஷன் ஆஃப் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு பைத்தான் -- வெர்ஷன் ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்டை கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா எந்த வெர்ஷன் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஒருவேளை பைத்தான் 3 இல்லைன்னா பைத்தான் 2 என்னமோ அதுதான் வரும், ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னொரு வெரைட்டி என்ன, பைத்தான் ஐடியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பைத்தான் சொல்லி என்டர் கொடுத்தாலே போதும் பைத்தான் ஐடியில் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுவும் இன்னொரு வே தான் நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை இதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வில் டிஸ்கஸ் ஆன் இட் லேட்டர். ஓகே, தேங்க்ஸ் கைஸ்.